முன்னாடினாலே என்னமோ எல்லாரும் வெஜிடேரியன் நினச்சிக்கிறாங்க. இல்லை நான் வந்து பெரிய அசைவ பிரிய, வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நான் வந்து செய்வோம். குறிப்பாக செட்டிநாடு பகுதியில் இருக்கிற விருந்தோம்பல் மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே விருந்தோம்பல் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே இந்த ஹோட்டல் யார் வந்தாலுமே இதே மாதிரி பெரிய இலை போட்டு ஃபுல்லாக அவங்க எம்நாடு நேயர்கள் அனைவருக்கும் ஐகாடு தமிழரசன் அன்பு வணக்கங்கள். ஸோ ஊரில் வந்து நிறைய ஊர்கள் இருக்குது, சிறப்பான ஊர்கள் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிறப்பான ஊரை பார்க்க போகிறோம். அது என்ன ஊர் அப்படின்றத நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் சில விஷயங்களை சொல்கிறேன், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்னா, விவசாயத்துக்கு பெயர் போன ஊர், விவசாயத்துக்கு பெயர் போன ஊராக அப்போ இந்த ஊராக தான் சொல்லி கெஸ் பண்ணுவீங்க. பட் அதை எப்படின்றத நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்முடைய கண்ணதாசன் மணிமண்டபம் ஊர் இங்கே தான் இருக்குது. ஸோ கண்ணதாசன் மணிமண்டபம் இந்த ஊரில் தான் இருக்குது. அப்படி ஒரு ஊரா அப்படின்னு யோசிக்கலாம். இன்னும் சில விஷயங்கள் சொல்லி கெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே தேனாறு, அதாவது பார்த்திங்கன்னா தேனாறு ஓடக்கூடிய அழகிய கிராமங்கள் இந்த ஊரில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1000 ஜன்னல்கள் இருக்கக்கூடிய செட்டிநாடு அரண்மனை இங்கே தான் இருக்குது. செட்டிநாடு அப்படின்னு சொன்னவுடனே லைட்டாக கெஸ் பண்ணுவீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஊருக்கு மிகப்பெரிய ஒரு பெருவான விஷயம் என்னென்னா, உணவு உபசரிப்பு, உணவுனாவே இந்த ஊர் தான். அப்போ செட்டிநாடு உணவு இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செட்டிநாடு அப்படின்றப்போ கெஸ் பண்ணிப்பீங்க காரைக்குடி. ஸோ நம்ம வந்திருக்க கூடு இந்த காரைக்குடி தான். இந்த காரைக்குடிக்கு இன்னொரு மிகச்சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிக்கு தமிழ் தாயாக வந்து ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா இங்கே தான், காரைக்குடியில் தான் வந்து இதை அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே பெஸ்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஊரில் வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு பேர் வாய்ந்த அண்ட் இந்த காரைக்குடிக்கு ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முக்கியமான பார்க்க போகிறோம். ஸோ யார் அப்படின்னா, சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து இன்றைக்கி நம்ம காரைக்குடி, அதாவது செட்டிநாடு சமையலை பற்றி நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸ்பெஷல் இருக்குது, இந்த செட்டிநாடு சமையலை உலகம் முழுக்க, அதாவது டெல்லி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கெல்லாம் முன்னெடுப்பில் என்ன இருக்குன்றதை நம்ம கேட்க போகிறோம். ஸோ சார் உட்காந்துருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. காரைக்குடி வந்தோன்னா உபசரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் இந்த உபசரிப்போடு சேர்த்து உங்களை பார்க்கும்போது இன்னும் அருமையாக இருக்குது. ஸோ காரைக்குடிக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சமையல் தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இலையை போட்டு உட்காந்தாச்சு. ஸோ செட்டிநாடு சமையலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன? சரி, எங்கள் ஊரில் வந்து சிறப்பு மூணு விஷயம். மூணு வந்து உணவு, சரி. ஒன்று வந்து எங்களுடைய ஆர்கிடெக்சர், பாரம்பரியமான வீடுகள், அப்புறம் கோயில்கள். இதுதான் மூணு எங்கள் ஊருக்கு ஸ்பெஷல். வெளியூர்லேருந்து வரவங்க, விசிட்டர்ஸ் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, எங்கள் ஊரில் வந்து ரசிக்க வேண்டிய விஷயங்கள் மூணு இருக்குது. ஒன்று இந்த ஃபுட், செட்டிநாடு ஸ்பெஷாலிட்டி ஃபுட். ரெண்டாவது எங்கள் ஊர் ஆர்கிடெக்சர், எங்கள் பகுதியில் இருக்கிற பழமையான வீடுகள். நீங்களே சொன்னீங்க, 1000 ஜன்னல் வீடு, அப்புறம் கர்நாடகாத்தானில் இருக்கிற ராஜா சாருடைய வீடு, அந்த மாதிரி அதெல்லாம், அந்த மாதிரி ஒரு 1000 வீடுகள் இருக்குது இந்த பகுதியில். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிற கோயில்கள், பிரமாதமான கோயில்கள் இருக்குது. அது பிள்ளையார்பட்டி அந்த மாதிரி இருக்குது, குன்றக்குடி போன்ற பல கோயில்கள் இந்த பகுதியில் இருக்குது. எங்கள் ஊருடைய இந்த விருந்தோம்பல்ன்றதே கொஞ்சம் ஸ்பெஷல். இந்த செட்டிநாடு பகுதியில் விருந்தோம்பல்ன்றது ஸ்பெஷல். இந்த இலை பேரே வந்து தஞ்சாவூர் தாட்டை இலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்கும் அந்த இலை முதல்ல. அப்புறம் ரெண்டாவது, நம்ம ஊர் சாப்பாடை வந்து எல்லாருமே பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சைவ சாப்பாடு நினச்சிக்கிறாங்க. தமிழ்நாடுனாலே என்னமோ எல்லாரும் வெஜிடேரியன் நினச்சிக்கிறாங்க. இது ஒரு வட இந்தியர்களுக்கு இருக்கும் ஒரு தவறான பார்வை. மோஸ்ட் நார்த் இண்டியன்ஸ் திங்க் தட் வியர் வெஜிடேரியன்ஸ். இட் இஸ் ராங், இட் இஸ் எரோனியஸ். மோஸ்ட் பீப்புள் இன் தமிழ்நாடு ஈட் சிக்கன், ஈட் ஃபிஷ், ஈட் மீட், ஈட் ஈவன் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் லைக் குயில் அண்ட் பேட்ரிஜ். அதெல்லாம் கூட நம்ம ஊரில் காடை கௌதாரின்லாம் கூட சொல்லுவோம், அதெல்லாம் சாப்பிடுவோம். இங்கே பக்கத்தில் தொண்டி இருக்குது, அதனால் நிறையா வகையான லாப்ஸ்டர், ஷ்ரிம்ப்லாம் கூட நிறைய சாப்பிட்றது உண்டு, விதவிதமான மீன்களை சாப்பிட்றது உண்டு. அது குறிப்பாக செட்டிநாடு ஃபுட்னாலே கொஞ்சம் வந்து அசைவம் பிரியர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு வந்து விருந்தோம்பல்னாலே ஒரு அசைவம் பெரிய அளவில் போடுறது தான். அதான் ஃபஸ்ட்டு டிஷ்ஷே இங்கே வந்து செட்டிநாடு சிக்கன் தான் வச்சுருக்குறாங்க. இங்கே பாண்டியனும் காசியும் தான் எல்லா சமையலையும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து பரிமாறுறாங்க. சிக்கன் ஸ்பெஷல் செட்டிநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன விஷயம் சூப்பு. இது வந்து நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி சூப்பு. நாட்டுக்கோழி சூப்பு இருக்கா, அது காய்ச்சலை தான் இருந்ததுன்னா இதை குடித்தா சரியாயிடும். நாட்டுக்கோழி அது கூட குஞ்சு 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 கோழி போட்டு தானே பண்ணியிருக்கீங்க. இப்போ எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குஞ்சு கோழியை வச்சு வடக்கோழி, வடக்கோழியை வச்சு ஒரு ரசம் வச்சாங்கன்னா உங்களுக்கு காய்ச்சலை தான் இருந்தால் உடனே கேட்டும். ஆட்டுக்கால் பாயா, இது எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். இது ஆட்டுக்கால் பாயா ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் ஊரில் காலையில் ஆப்பம் பாயா சாப்பிட்றது இன்னும் ஸ்பெஷல். இது பாயா சூப் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வெளியில் பண்ணுற ஆட்டுக்கால் பாயாவுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? நம்ம இது வந்து அங்கே அறவை எல்லாம் சேர்ப்பாங்க, நம்ம அறவை எல்லாம் சேர்ப்பாங்க. எப்படியோ அப்படியே
அப்படி இருக்கும். அமில அரைச்சு பண்ணுவீங்க? அமில அரைச்சு பண்ணுவீங்க. ஸோ ஓகே. நண்டு ரசம். நண்டு ரசம் இதில் எங்கள் ஊர் ஸ்பெஷல். நண்டு ரசம் ரொம்ப ஸ்பெஷல். இந்த நண்டு ரசமும் இந்த 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 கோழி ரசமும் உடம்பு சரியாக இல்லாதமோ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அது ஒரு பெரிய பூஸ்ட். அது லோக்கல் டானிக் மாதிரினு வச்சுக்கிங்களேன். சூப்பர். நண்டு குழம்பு சூப்பர். சின்ன போலில் கொடுங்களேன். சூப்பர். இவ்வளோ எப்படி சாப்பிட்றது? சின்ன போலில் கொடுங்க சார். இவ்வளோ டிஷ் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் ஒன்று இருக்கும்ல? இல்லை, நான் வந்து பெரிய அசைவ பிரியம். வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நான் வந்து செய்வோம். ஆறு நாள் நான் அசைவம் சாப்பிட்றேன். வியாழக்கிழமை வியாழக்கிழமை மட்டும் சித்திக்கு போனதுலேருந்து சைவமாயிட்டேன். அதை தவிர மற்ற நாள் எல்லாமே நான் வந்து அசைவம் தான். எனக்கு எங்கள் செட்டிநாடு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நம்ம ஊர் அசைவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாயா பிடிக்கும், கோழி பிடிக்கும், நண்டு பிடிக்கும். எல்லாம் எறா எறா பண்ணியிருக்காங்க. எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது சிக்கன், இது கோழி, இது நண்டு, இது வந்து எறா, இது எல்லாமே விரும்பி தான் நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் விரும்பி சாப்பிடணும். இதெல்லாம் இதான் எக்ஸாட்டிக் ஃபுட்ன்னு சொல்கிறது. மூளை, இது பிரெயின், இது இது மூளை, இது பிரெயின். இது எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் ஆர்டர் பண்ணி வைக்கிறீங்க. அழகாக அங்கே வந்து பார்க்கும். ஏன்னா எங்கள் ஊரில் இந்த பரிமாறுறதே ஒரு கலர். அது வந்து நான் எங்கள் ஊர் பெருமைக்காக நான் சொல்ல, ரத்த ரத்த கூட்டு. இது வந்து பிளட் புட்டிங்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது ரத்த கூட்டு. இது வந்து எங்கள் ஊரில் பரிமாறுறது ஒரு கலை. நான் எங்கள் ஊர் பெருமைக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த சிவகங்கை பகுதியில், குறிப்பாக இந்த செட்டிநாடு பகுதியில் இருக்கிற விருந்தோம்பல் மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே விருந்தோம்பல் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற உபசரிப்பு, இந்த பகுதியில் இருக்கிற பரிமாறுதல் மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேயுமே பார்க்க முடியாது. அதனால் இந்த ஊர் கல்யாணத்தில் இருந்து இன்னொரு ஊர் கல்யாணத்துக்கு போனாலே ஒரு ஒரு லெட் டவுன் தான் எப்பவுமே உங்களுக்கு. ஈரல் இது வந்து லிவர். ஸோ பெரும்பாலும் இது வந்து ஆட்டு தலைக்கறி, இது வந்து ஈரல், இது வந்து இரத்தக்கறி, இது வந்து மூளை, இது வந்து எறா, இது வந்து நண்டு, அது வந்து கோழி, இது வந்து கோழி ரசம், இது பாயா, இது நண்டு ரசம். பாருங்க நான் கரெக்டாக ஞாபகம் சொல்கிறேன் பாருங்க. காடை காடை கவுதாரி எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். காடை கவுதாரி இதெல்லாம் பல பேருக்கு தெரியறதில்ல. நாங்கள் வந்து காடை கவுதாரி ஈரல் இரத்தக்கறி எல்லாம் சாப்பிட்றோன்றது. சின்ன பீஸ் ஒன்றுவீங்க. காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், அவரை கேட்கணும் நீங்கள். அவருக்கு என்ன பிடிக்கணும்? இந்த குடல். குடல் இது வந்து குடல். இது வந்து ஓஃபால்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது ஓஃபால் பார்ட்ஸ்னு சொல்கிறது. இது வந்து குடல். இதெல்லாம் எக்ஸாட்டிக் குடல். குடல்ன்றது என்ன குடல்ன்ற மாதிரி கேஸ்? ஆட்டு குடல். அது வந்து ஆட்டு குடல். இது வந்து வெளிநாட்டில் ஓஃபால்னு சொல்லுவாங்க. சரி. மட்டன் சாப்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டையில் போட்டு புரட்டி எடுக்கிறது தானே? முட்டையில் போட்டு புரட்டி எடுக்கிற மட்டன் சாப்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கா லைன் பை லைன் அப்படின்ட்டு நீங்கள் கூட மெமரி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா நிறைய சாப்பிட்டு பழக்கம் எனக்கு. இதெல்லாம் இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இது என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கள் வீட்டில் இயல்பாக நாங்கள் வந்து இத்தனை ஐட்டம் ஒரே நாளில் சாப்பிட மாட்டோம். மீன் இது ஒரே நாளில் சாப்பிட்றது இல்லை. ஆனால் இது வந்து இதெல்லாம் பழகி சாப்பிட்டு பழகிறது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முட்டையில் புரட்டி எடுக்கிற சாப்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் ஊருக்கு. இந்த டேஸ்டி ஃபுட் வந்து வீட்டில் ட்ரை பண்ணும்போது இந்த டேஸ்ட் கொடுக்கும். இது வீடு தாங்க, இது வீட்டு சாப்பாடு தான். இது வீடு, இது வந்து இது இந்த வீடு பங்களான்றது ஃபஸ்ட் ஹெரிட்டேஜ் ஹோட்டலாக இருந்தாலும் ஒரு வீடு மாதிரி தான் நடக்குது. இவங்களும் எங்களுக்கு தூரத்து சொந்தம் தான். எங்களுக்கு இந்த வீடு, இந்த வீட்டுக்கு முதலாளிகள் வந்து எனக்கு தூரத்து உறவினர்கள் தான். எனக்கு தூரத்து உறவினர்கள் தான். எங்கள் வீட்டு சாப்பாடும் இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறவங்களும் இவங்கள மாதிரி தான், இதே மாதிரி தான் கிராம எங்கள் கிராமத்தில் வந்தவங்க தானே சமையல் பண்ணுறாங்க. இல்லை இது இது வந்து இது ஹோட்டலுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. இது வீட்டு சாப்பாடு தான். இங்கே இந்த ஹோட்டல் யார் வந்தாலுமே இதே மாதிரி பெரிய இலை போட்டு ஃபுல்லாக அவங்க அவங்க கெப்பாசிட்டி மெனு படி கெப்பாசிட்டி படி இப்படி. இது எங்கள் ஊர், நீங்கள் வந்திருக்கிறதுனால நாங்கள் எல்லா டிஷ்ஷையும் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறோம். நன்றிங்க. இடியப்பம் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். ஹாப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதெல்லாம் எங்கள் ஊருக்கு ரொம்ப ஸ்பெஷல். இடியப்பம், கோஸ்மல்லி, கோஸ்மல்லி இது இன்னும் ஸ்பெஷல். எங்களுக்கு கோஸ்மல்லி எங்கள் ஊரில் தான் தெரியும். வேறு யாருக்கும் கோஸ்மல்லி என்னென்ன தெரியாது. கோஸ்மல்லி, இந்த கோஸ்மல்லியெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு நாளாவது கோஸ்மல்லி பண்ணிவிடுவாங்க காலையில் இட்லிக்கு. இந்த அரிசி இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த ரெட் ரைஸ் கவனி அரிசி எங்கள் ஊரில் யூனிக். இது இந்த கவனி அரிசி ஸ்வீட்ன்றது காலையில் பல அரிசியாக நாங்கள் சாப்பிடுவோம். அது கவனி அரிசி ஸ்வீட்ன்றது அது மட்டும் தானே, இல்லை வேறு அரிசிலையும் போடுங்களா? இது மட்டும் தான். இல்லை இல்லை, கவனி அரிசின்றது அந்த அரிசி, கவனி அரிசி தான் பண்ணுவோம். கவனி அரிசி நாங்கள் எங்கள் ஊரில் இது வந்து காலை பலகாரம். நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பலகாரம்னு சொல்லுவோம். பலகாரம் பலகாரம் தான் சொல்லுவோம் காலைல பிரேக்ஃபாஸ்ட். சார் கூட இருக்கும்போது சாப்பிடாத ஆட்கள் கூட இருக்க முடியாது. இல்லை இல்லை, எங்களுக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரமே வந்து உணவை சுற்றி தான் இருக்கு. உணவை சுற்றி தான். ஒரு எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் அது உணவை சுற்றி தானே. திருமணமாக இருந்தாலும் சரி, நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு துக்க காரியத்தை முடிக்கும் போது கூட உணவு அணிஞ்சு அணிஞ்சு தானே முடிக்கிறோம். அதனால் உணவுன்றது நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஊறி இரட்டிப்பாக இருக்கிறது. அது ரெண்டாவது அதில் ஒரு தவறான புரிதல் என்னன்னாக்கா, அது நம்ம வந்து சைவம்னு நினச்சிக்கிறாங்க. இங்கெல்லாம் கல்யாணத்தை வந்து முடிக்கணும்னா அசைவம் போட்டால் தான் கல்யாணமே அது திருப்தியாக முடிஞ்சதுன்னு அர்த்தம். வெள்ளப்பணி, வெள்ளப்பணி இது ரொம்ப எங்கள் ஊர் ஸ்பெஷாலிட்டி. இந்த வெள்ளப்பணியாரம் ரொம்ப ஃபேமஸ் எங்களுக்கு. இந்த வெள்ளப்பணியாரம் ஒன்று போதும் ஒன்று, ரொம்ப வெள்ளப்பணியாரம் ரொம்ப ஃபேமஸ் எங்களுக்கு.
நீங்கள் இந்த சமையல் ஃபுட்லேயே வந்து நீக்கப்பட்ட ஃபுட் அப்படின்னு எதாவது இருக்கா? நான்வெஜ்ல பார்த்தீங்கன்னா எல்லா நான்வெஜுமே இருக்கும். ஸோ நான் இந்த விஷயத்துக்கு வந்து பண்ண மாட்டோம் செட்டிநாடுல அப்படின்னு எதாவது இருக்கா? ஏதாவது ஜென்ரலாக இங்கே பீஃப் சமையல் பண்ணுறது இல்லை, பீஃப் கிடையாது. சாப்பிடுவாங்க, ஆனால் இந்த செட்டிநாடு ஃபுட்டில் பீஃப் டிஷ் இருக்காது. பீஃப் கிடையாது, இல்லை பீஃப் இருக்குது. ஓகே, நான்வெஜ் ஐட்டத்தில் அது மட்டும் தான் கிடையாது. போர்க்கு பண்ணுறது இல்லை, நம்ம பனிகறி பண்ணுறது இல்லை, நம்ம பண்ணுறது இல்லை. இப்போ பீஃப் போர்க் பண்ணுறது இல்லை, பீஃபு போர்க்கு பண்ணுறது இல்லை. கூட்டு கூட்டு பொரியலாம் சாப்பிடும் எவ்வளோ ஆம. இது வந்து எங்கள் ஊர் பணியாரம். இது டபுள் பீன்ஸா? பட்டர் பீன்ஸ். பட்டர் பீன்ஸ். இது பட்டர் பீன்ஸ். இது பேரே பட்டர் பீன்ஸ் தான். அதை அப்படி தான் சொல்லுவோம் ஸ்பெஷலாக. நல்லா வச்சாச்சா? இன்னும் இருக்கா ஸ்வீட் வகையில? அப்புறம் முடிச்சுக்குவோம், முடிப்போம். சார், இப்போ கண் கவரக்கூடிய இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தா இந்த ரொட்டேஷன் ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜாக இருக்குது. இங்கே வெஜ்ஜு எதாவது இருக்குன்னா இந்த மூணு மட்டும் தான் வெஜ்ஜு. இல்லையே, எல்லாமே வெஜ்ஜு தானே. இடியாப்பம் வெஜ்ஜு, கோஸ்மல்லி வெஜ்ஜு, கவனரிசி வெஜ்ஜு, கந்தர்ப்பம் வெஜ்ஜு, இந்த லெமன் ரைஸ் வெஜ்ஜு, ஊத்தப்பம் வெஜ்ஜு, உருளைக்கிழங்கு குருமா வெஜ்ஜு, புலவு வெஜ்ஜு, சாதம் வெஜ்ஜு, வெள்ளப்பணியார வெஜ்ஜு, கூட்டு வெஜ்ஜு, பட்டர் பீன்ஸ் வெஜ்ஜு, வெண்டைக்காய் மண்டி வெஜ்ஜு, பணியார வெஜ்ஜு, காலிஃப்ளவர் பொரியல் வெஜ்ஜு, மாங்காய் பச்சரி வெஜ்ஜு, பீட்ரூட் பச்சரி வெஜ்ஜு. ஆக மொத்தத்தில் நீங்கள் சிட்டன் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டை பார்க்கும்போது வெஜ்ஜு எது நான்வெஜ் பெரிய கன்ஃபியூஷன் வந்து ஒரு கன்ஃபியூஷனே கிடையாது. இது நான்வெஜ்ஜை பார்த்தா நான்வெஜ் தெரியும், டேஸ்ட் தெரியும். நானா என்ன நான் சொல்ல வரேன்னா, பல பேர் நினச்சிக்கிறாங்க எங்கள் ஃபுட் வந்து வெஜிடேரியன். எங்கள் ஃபுட் வெஜிடேரியன் கிடையாது. எங்களுக்கு ஃபுட் வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்றோம் பாருங்கள். சிக்கன் சாப்பிட்றோம், நண்டு சாப்பிட்றோம், எறா சாப்பிட்றோம், மூளை சாப்பிட்றோம், ரத்தக்கறி சாப்பிட்றோம், கிட்னி சாப்பிட்றோம், தலைகறி சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம், காடை சாப்பிட்றோம், வந்து குடல் சாப்பிட்றோம், சாப் சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், கோழி, இங்கே வந்து மட்டன் குருமா, இங்கே வந்து மட்டன் குழம்பு, இங்கே வந்து மீன் குழம்பு. அதனால் நான்வெஜ் எங்கள் ஊரில் நிறைய இருக்குது. அதனால் வெளியூர்லேருந்து வரவங்க, பர்டிகுலர்லி விசிட்டர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் திஸ் ஏரியா, மஸ்ட் கம் டு திஸ் ஆர் செட்டிநாடு ஏரியா, டு சிவகங்கா, டு காரைக்குடி, டு சேவர் த ஃபுட், லுக் அட் தி ஆர்கிடெக்சர் அண்ட் கோ டு ஆர் மெக்னிஃபிசன்ட் டெம்பிள்ஸ். சூப்பர். யாராவது உங்களோட குவஸ்டின் ரைஸ் பண்ணலாம் சார், என்ன சீக்ரெட் இருக்குது அந்த மாதிரி? ஏன்னா எப்படி பார்த்தாலும் இதை பார்த்துட்டு போகிறோம். நீங்கள் சொன்னால் கூட இதே டிஷ்ஷை நாங்கள் வெளியூரில் பண்ணாலும் அந்த டேஸ்ட் வர்றது. எங்கள் ஊரில் இந்த எங்கள் ஊருக்குன்னு சமையல் கலையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாமே எங்கள் வீடாக இருந்தாலும் சரி, எங்கள் உறவினர் வீடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இடங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள். இந்த பகுதியிலிருந்தே வருகின்ற சமையல் கலைஞர்கள். சூப்பர். அதனால் அவர்களுக்கு வந்து காலங்காலமாகவே இந்த கலை கைகலை தான். கைகலை. ஆனால் இது மாதிரி இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. வெரி ஃபேமஸான கேட்டர்லாம் இருக்காங்க. அமெரிக்கா நட்டேஷன் ஒரு கேட்டர் இருக்கார். அவர் அமெரிக்கா வரைக்கும் போய் சட்டி நாட் ஃபுட்டெல்லாம் சமையல் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய செட் மாஸ்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே ரொம்ப எல்லாம் தேர்ச்சி பெற்றவங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற மூன்று சமையல்காரர்களும் பழனியப்பன், காசி, ரவி எல்லாருமே இந்த பகுதியில் வந்தவங்க தான். எல்லாருமே எங்கள் பகுதியிலேருந்து வந்தவங்க தான். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அபோ 35-40 சம்திங் இருக்காங்க. இந்த சமய டேஸ்டின்றது நம்ம கட்டமைப்பாக இருக்கணும். ஸோ இதை வந்து யங்ஸ்டர்ஸ் வராங்களே, யங்ஸ்டர்ஸும் இப்போ வந்து கலைக்கு வராங்க. வெளியூர்லாம் அவங்களுக்கு இந்த ஃபுட்டு இருக்கிறதுனால ஹோட்டலுக்கு போகிறதுக்காக கேட்ரிங் காலேஜில் போயிட்டு எங்கள் பகுதியிலும் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஊர் பகுதியிலே இப்போ தான் இருக்காங்க. இந்த நிறைய பேர் வந்து துபாயிலலாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் பகுதியில் இருக்கவங்க நிறைய பேர் ப்ராமினன்ட் ஷெஃபாக கூட மாறிட்டு இருக்காங்க. இந்த சமையல் இன்னும் ஒரு அழிகின்ற கலை கிடையாது, இந்த டேஸ்ட் வாழ்கின்ற கலை. இந்த டேஸ்ட் அவுட்டு அவங்ககிட்டையும் கண்டிப்பாக வாழ்கின்ற கலை, அழிகின்ற கலை கிடையாது. ஓகே, சூப்பர். இதில் ஏதாவது மருத்துவ குணங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது சம்திங் டிஷ் இருக்கா? இப்போ எவ்வளோ டிஷ் இருக்குது, இதில் ஏதாவது ஸ்பெஷலாக இந்த டிஷ் வந்து இதுக்காக தான் அப்படின்னு அதான் சொன்னேன். இந்த கோழி ரசம் வந்து சொன்னேன், அந்த கோழி ரசம் நண்டு ரசம் காய்ச்சல் இருந்தால் உடனே சாப்பிடலாம். அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட். இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, உங்களுக்கு வைட்டமின் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் ஒரு பேலன்ஸ்டு டயட். இது எல்லா டிஷ்ஷுமே ஒரே நாள் எல்லோரும் சாப்பிட்றதில்ல. நீங்கள் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபுல் ஸ்ப்ரெட்டாக காமிக்கிறோம். ஆனால் இது ஒரு பேலன்ஸ்டு டயட்டு தான் நாங்கள். ஓகே, இந்த சீசன் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு இது இங்கே வந்து கிடைக்காது அந்த மாதிரி இதாக இருக்கா, இல்லை எல்லா டைமும் எல்லா? அப்படி இல்லை, இப்போ தொண்டி பக்கத்தில் இருக்கிறதுனால மீன் எல்லாம் நல்லா கிடைக்குது, இப்போ கோழி எல்லாம் கிடைக்குது. இதில் ஒன்றும் அவுட் ஆஃப் சீசன் ஒன்றும் கிடையாது. என்ன இருக்குது நம்ம அவுட் ஆஃப் சீசன்? எல்லாமே வருஷமெல்லாம் கிடைக்குது. நமக்கு ஒன்றும் அவுட் ஆஃப் சீசன் எல்லாம் அவுட் ஆஃப் சீசன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இதில் இப்போ இனிமேல் அவுட் ஆஃப் சீசன் எல்லாம் இதெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் வந்துடும், எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சரி, ஓகே, சாப்பிடலாமா? அதை விடுங்க, சாப்பிடாம ஐடியா பண்ணிட்டேன். உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க, எல்லாம் போடுங்க, எல்லாருக்கும் எம்எல்ஏ உட்காருங்க, எல்லாரும் வச்சுருங்க, சாப்பிட சொல்லுங்க, லைட்டாக சாப்பிடுவோம், எல்லாரும் சாப்பிடுவோம். ரொம்ப நன்றி. காரைக்குடியிலிருந்து என்னாடு மாவட்ட செய்தியாளர் அப்துல் மாலிக், ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் உங்கள் ஐகார் தமிழரசு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.